ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் புதிய தகவல். டிஎன்பிசிலேருந்து எஸ்டே நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமுக்கான அப்டேட், அதாவது ரிசல்ட் அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. அது எந்த எக்ஸாமுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக ரெண்டு தேர்வுக்கான முடிவுகள் வந்து டிஎன்பிசிலேருந்து தற்சமயம் புதிய ரிசர்வேஷன் முறையை பற்றி வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன ரிசல்ட் சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க தரப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கான ஓரல் டெஸ்ட் மார்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த ரிசல்ட்டு. மொத்தம் 45 பேருக்கு இந்த ஓரல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஓரல் டெஸ்ட் மார்க்கும் அவங்க எக்ஸாமில் எடுத்த மார்க்கையும் சேர்த்து வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்க் என்ன, உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நடைமுறைப்படுத்தின புதிய ரிசர்வேஷன் முறையை பின்பற்றி தான் இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி கம்மி அப்படிங்கிறதுனால மேனுவலாகவே இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே போட்டலாம். ஸோ மொத்தமாக 45 பேர் 55 பேர் பக்கமாக தான் எழுதியிருக்காங்கிற மேனுவலாகவே, அதாவது இதை ஹேண்டில் பண்ணிடலாம். குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர்லாம் வந்து 18 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் தான் இந்த மாதிரியான ரிசல்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணிவிட முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 45 பேரில் 23 ஆண்கள், 21 பெண்கள், ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்னால அவங்களுக்கு மட்டும் வித்ஹெல்ட், அதாவது ரிசல்ட் இம்பார்ட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாஸ் பண்ண சதவீதம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 50% தான் இருக்குது. புது ரிசர்வேஷன் முறை ஃபாலோ பண்ணதுனால இப்படியா, இல்லைனா நார்மலாகவே இந்த சின்ன வேகன்சிக்கெலாம் இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக தெரியவில்லை. ஏன்னா முழுமையான தகவல் தெரிஞ்சால் தான் நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். குரூப் ஒன்றில் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துருந்துச்சு. 80% கிட்ட பெண்களும் வெறும் 20% மட்டும் ஆண்களும் செலக்ட் ஆனாங்க. அதனால தான் அந்த ப்ராப்ளமே அப்போ வந்து ஹைப்பில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டுக்கு நேற்று ஓரல் டெஸ்ட் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஓரல் டெஸ்ட் மார்க், இவங்களுக்கு எடுத்த ஓரல் டெஸ்ட் மார்க், அவங்க எக்ஸாமினேஷனில் எடுத்த மார்க் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க, தனித்தனியாக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 ஆண்கள், 11 பெண்கள், 2 பேருக்கு வித்ஹெல்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் வந்து வித்ஹெல்ட் பண்ணி வச்சுருக்காங்க கோர்ட் கேஸ்னால். ஸோ இதுலேயுமே வந்து பாஸ் சதவீதம் 50-50 தான் இருக்குது. ஆண்கள் 50%, பெண்கள் 50% இருக்குது. ஓரல் டெஸ்ட் மார்க்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 30 மார்க்குக்கு மேலே 40 மார்க்கு மேலே போடுறாங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க, உங்களோட ரிசல்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ரிசல்ட் அப்டேட்டுமே டிஎன்பிசிலேருந்து புதுசாக கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து டிஎன்பிசிலேருந்து வேறு எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக தெரியப்படுத்திடுவோம். அந்த அப்டேட் எல்லாமே உடனே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் சேனலோட இணைஞ்சிருங்க. வேறு ஒரு அப்டேட்டில் வந்து சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.